ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்தினா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சமோசா மாவு பிசைய 1/4 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன், 2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் ஓமோ, கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலாக்காக 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 லெமன். ஃபஸ்ட்டு சமோசாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவில் இந்த ஓமத்தையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓமத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை இதில் விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் மாவோட எல்லா பக்கத்துலேயும் வர அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். மாவு பிசையும் போது இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் நிற்கணும். அப்போ தான் மாவில் எண்ணெயை நல்லா கலந்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் விதவிதப்பான தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா சமோசா திரட்டும் போது கஷ்டமாக இருக்கும். பூரி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ண ஃபஸ்ட் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், அதனால் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி யூஸ் பண்ணும்போது வேக வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படிதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சமோசாக்கு மாவை திரட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ இதை ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் தண்ணி தடவிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். நிறைய ஸ்டஃபிங் வச்சிடாதீங்க. நீங்கள் பண்ணியிருக்க சமோசா சைஸ்க்கு ஏற்றளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த பின்பக்கத்தை இப்படி மடித்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இங்கேயும் தண்ணி தடவி சீல் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா சமோசா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண உடனே பொரிக்காதீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம சமோசாவை சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.